முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அஃபிஷியல் ஃபோகஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டி ஃபோகஸ்ட்டை வந்து பாருங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட அறிக்கை மட்டுமே. ஓகே, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சார் புயல் உருவாகுமா, புயல்கள் தமிழகத்தை தாக்குமா, இந்த கேள்விகள் வந்து அதிகமாக வருகிறது. இது வருடம் வருடம் வரக்கூடிய கேள்விகள் தான். ஆனால் இந்த ஆண்டு வந்து நான் ஃபேஸ் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக விளக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். அதனால் வீடியோ லென்த்தாக இருக்கலாம், அதனால் கடைசி வரைக்கும் இணைந்து கேட்டிருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ரெண்டாவது, நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய லைக் பட்டனாக தொட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் என்னென்ன சந்தேகம்லாம் இருக்குது, நான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியான வீடியோ பதிவு பண்ணணும், என்னென்ன சந்தேகம்லாம் இருக்குது என்பதை தெளிவாக நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நாட்களில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவில் சேர்த்து பேசுவேன் உங்களுடைய கமெண்ட்டும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் சென்னையில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தார் அப்படின்னாக்கா, சார் நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே துல்லியமாக இருந்திருக்கு அப்படின்னு ரெண்டு வருஷமும் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம சொன்ன ஒவ்வொரு புயலும் கரெக்டாக வந்திருக்கு. மீண்டும் ஒரு தாழ்வு மண்டலம் இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாமா, வடகிழக்கு பெருமலையில் தாழ்வு மண்டலங்களை எதிர்பார்க்கலாமா, புயல்கள் எதிர்பார்க்கலாமா, இப்படின்ற கேள்விகளும் வருது. இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் சந்திக்கக்கூடிய புயல் சின்னங்கள், அதாவது என்ன சார் சந்திக்கக்கூடிய புயல் சின்னங்கள், அடுத்த வாரம் புயல் உருவாக போதா, புயல் சின்னங்கள் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேதி என்ன, ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆகிறது. இன்னும் 3-4 தேதிகளுக்கு மேலே தான் அரபிக்கடல் பகுதியில் தென்மேற்கு பருவக்காற்றுடைய வலு இன்னும் அதிகரிக்க இருக்கிறது. இந்த தென்மேற்கு பருவக்காற்றுடைய வேகம் அதிகரிக்கின்ற காரணத்தினால குறிப்பாக எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த மாநிலங்கள் தான். இங்கெல்லாம் அதிகமான ஃப்ளட் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஃப்ளட்டுனா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு 100 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஃப்ளட்லாம் கிடையாது. சாதாரணமாக மழை பெய்யும் போது என்ன ஃப்ளட் ஏற்படுமோ அதே அளவுக்கு ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அரபிக்கடல் பகுதியில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைகின்ற காரணத்தினால வங்கக்கடலில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம், வங்கக்கடல் இதை குறிப்பாக சொல்லிட முடியாது, வங்கக்கடல் மட்டுமல்ல தென்சீன கடல் பகுதியிலும் இதில் அடங்கும். பசிபிக் பெருங்கடலை ஒட்டிருக்கக்கூடிய நாடுகள், அதாவது பசிபிக் பெருங்கடலை ஒட்டிருக்கக்கூடிய என்னென்ன நாடுகளாக இருக்குது, நம்ம பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கலாம், பிலிப்பைன்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதியில் புயல் சின்னங்கள் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரே நேர்கோட்டில் ஒரே வாரத்தில் 3 புயல் சின்னங்கள் அணிவகுத்து நிற்கும், அதாவது அடுத்து வரக்கூடிய வாரங்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அடுத்த வாரம்னு சொல்லலாம். அடுத்த வாரம் தொடங்கி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் மழையினால பாதிப்புகள் இருக்குமா, அதாவது எதுவும் புயல் சின்னங்கள் வந்து நம்மளுக்கு மழையினால எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமானா, வாய்ப்புகளே இல்லை. இந்த காலகட்டங்களில் நியூஸில் பார்ப்பீங்க, காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகுது அப்படின்னு கேள்விப்படுவீங்க. ஆனால் அதனால எந்த ஒரு பயனும் வரலாற்றில் நம்ம அனுபவித்ததே கிடையாது தென்மேற்கு பருவமழை காலங்களில். அப்படி இருக்கும்போது இந்த ஆண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வானிலை ரீதியாக என்னுடைய ஆய்வு முடிவின்படி, கணினி சார்ந்த மாடல்கள் அப்டேட்டின் படியும் வானிலைக்குள்ளே நம்ம போனோம்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதங்கள் ஒரு காற்றழுத்த தாழ்வுலையோ, ஒரு தாழ்வு பகுதியோ, ஒரு தாழ்வு மண்டலமோ, ஒரு புயலோ, எந்த ஒரு நிலையும், எந்த ஒரு இதுவும், எந்த ஒரு அமைப்பும் வங்கக்கடலிலிருந்து தமிழகத்திற்கு வராது. குறிப்பாக ஜூன் 15லேருந்து எடுத்துக்கலாம், ஜூன் முதல் 15 நாட்களுக்கு பின்னர் செப்டம்பர் 15 நாட்கள், அதாவது பின்பகுதி 15 நாட்களுக்குள் எந்த ஒரு நிலைகளும் தமிழகத்தை வராது, தமிழகத்திற்கும் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு. அப்படி இருக்கும்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த சீசன்ஸில் கூட தமிழகத்தை நோக்கி வரும். அது நம்மளுக்கு வந்து எப்படி எடுத்துக்கலாம், ரெண்டு மான்சூன் இருக்கு நம்மளுக்கு வந்து, மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன், ஃப்ரீ மான்சூன் சொல்லுவோம். ஃப்ரீ மான்சூன் சீசன்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து நிலைகள் வரும், காற்றழுத்த தாழ்நிலைகள் வரும், தாழ்வு மண்டலங்கள் வரும், புயல்கள் வரும். அப்போ இந்த குறிப்பிட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் புயல்கள் தாக்காது, தாக்குவதற்கும் வாய்ப்பில்லை, மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் தமிழகத்திற்கு வராது. அப்படி இருக்கும்போது சில இடங்களில் சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யாது. இப்போ நம்ம இப்போ கூட கடந்த வாரத்தில் கூட சென்னையில் 19 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. எந்த ஒரு மழை தரக்கூடிய அமைப்புகளும் இல்லாத போது எப்படி மழை பெய்கிறது அப்படின்னாக்கா அந்த ஒரு கேள்விகளும் வருகிறது.
குறிப்பா இந்த சமயங்கள்ல வந்து ஏற்படக்கூடிய காற்றின் திசையில வேக மாறுபாடு, காற்றின் குவிதல், காற்று சுழற்சி, அதாவது மழை தரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க நம்ம காற்று சுழற்சியில இருந்து எடுத்துக்கொள்றோம். அப்படி இருக்கும்போது இப்ப காற்று சுழற்சின்னு சொல்றீங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நேரடியாக வடகிழக்கு பருவமழை காலங்கள இருக்கக்கூடிய காற்று சுழற்சிக்கும், இப்ப நம்ம பகுதியில இருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் திடீர்னு வந்து மழை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். சர்ஃபேஸ் அதே மாதிரி கீழடுக்கு மேலடுக்கு, இந்த கீழடுக்கு சுழற்சியும் உருவாகும், மேலடுக்கு சுழற்சியும் உருவாகும். ஆனால் இவைகளின் காரணமாக வெப்பச்சலனம் மட்டுமே கிடைக்குமே தவிர்த்து நேரடியாக கடலிலிருந்தோ அல்லது ஏதோனும் ஒரு நிலைகளிலிருந்தோ மழை வராது, வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மான்சூன் ரீசன்ஸில் நம்ம குறிப்பிட்டு ஒரு 8 மாவட்டங்கள் எடு மான்சூன் ரிசர்ச்சில் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு 8 மாவட்டங்கள் எடுத்துக்கலாம். இந்த 8 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்? கன்னியாகுமரி டு கோயம்புத்தூர் வரையில், நீலகிரி வரையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், அங்கு வந்து மழை பெய்யும். அது மலைக்கு மேலே தான் மழை பெய்யுமே தவிர அதை தாண்டி வராது. ஆனால் கன்னியாகுமரி அப்படி அல்ல. கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சிப்பாறையும் தாண்டி மழை வரும். பேச்சிப்பாறத்துக்கு அப்புறம் போன வருஷம் கடுமையான வெள்ளம் இருந்தது. கன்னியாகுமரி மட்டும் ஒரு 2 பருவமழை பெறக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீலகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீலகிரி மலையும் தாண்டி மழை பெய்யும். மோஸ்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஆஃப் அவலாஞ்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெக்கார்டில் மோஸ்ட்டாக இருக்கக்கூடியது அவலாஞ்சி தான், சவுத் வெஸ்ட் மான்சூனில் அவலாஞ்சியில். அதாவது கேரளாவிலையுமே இந்த அளவுக்கு மழை பதிவாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சவுத் வெஸ்ட் மான்சூன் தமிழ்நாட்டுக்கே கிடையாது, மழை மறைவு பிரதேசம். தென்மேற்கு பருவமழை காலங்களில் தமிழ்நாட்டுக்கு மழையே பெய்யாது, அதுவும் குறிப்பாக இந்த சீசனில் மழையே பெய்யக்கூடாது. ஆனால் அந்த சீசனில் அவலாஞ்சியில் 53 சென்டிமீட்டர் எப்படி பதிவாகுது? ஆனால் எந்த ஒரு சுழற்சியும் இல்லை, புயல் வந்தாலே 53 சென்டிமீட்டர் பதிவாகாதே சார், அது அரிதிலும் அரிதாதானே சில நேரங்களில் பதிவாகும். ஆனால் இது அவலாஞ்சியில் ரெக்கார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் என்ன, எதுக்கு அப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கு ஏற்படக்கூடிய நேராக இப்போ வந்து இதான் மழைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த என் கை தான் இந்த வந்து மழை அப்படின்னா, சவுத்து கேரளா இப்போ இந்த காற்று அரபிக்கடல்லேருந்து வருதுன்னா அப்படியே வரக்கூடிய காற்று வர, இப்போ இந்த வரக்கூடிய காற்று மேகமும் சேர்ந்து தான் வரும். அப்படி மேகம் சேர்ந்து வரும்போது இங்கே என்ன ஆகுது, இந்த இதில் வருதுன்னா, இந்த பொசிஷனில் வருதுன்னா இப்படி ஏறுது, இப்படி போகணும்ல, இப்படி போகும்போது என்ன ஆகும், பூரா மேகமும் இங்கேயே வந்து அவ்வளோ மழையும் இங்கேயே பெஞ்சிடும். அதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வராது, வந்தாலும் இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே வராது. அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் நம்ம இப்போதும் எப்பயுமே இருக்கக்கூடிய நடைமுறையாக தான். அப்படி இருக்கும்போது அவலாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிகரம், இது ஒரு சிகரம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் மலை தான், இதுவும் மலை தான், இது சிகரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து இப்படியே இந்த அவலாஞ்சியில் இப்படி இந்த மேகக்கூட்டம் வருது அப்படின்னா, இது இப்படி போய் இப்படி மோதும் போது என்ன ஆகுது, ஒரே நேரத்தில் அதிகமான மேகக்கூட்டங்கள் இங்கே மோதுது. இங்கே மோதும் போது என்ன ஆகும், அவ்வளோ ரெயின்ஃபாலும் இங்கேயே ரெக்கார்ட் ஆகும். ஒரு ஊரை ஒரு மாவட்டத்துக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு ஒரே இடத்துல பெய்யும் போது அந்த இடத்துல ரெக்கார்ட்ஸ் வந்து அதிகமாகுது. அப்போ தான் நம்ம வந்து 590 மில்லிமீட்டர் வரைக்கும் அவலாஞ்சியில் பதிவானது. கிட்டத்தட்ட இது வந்து 2028 நினைக்கிறேன், சாரி நம்ம 2016 பார்த்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு வந்து அவலாஞ்சி பெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது, சிறப்புஞ்சி மேகாலயா இவங்களும் அதே தான். சிறப்புஞ்சிலையுமே சரி மேகாலயாலையுமே சரி, மேகாலயா வந்து ஒரு மலைப்பிரதேசம்னு ஒன்று தெரியும். மேகாலயாவில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தென்மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய காற்று, இது வந்து இப்போ நான் இப்படி மோதுறது வந்து இது வந்து மலைன்னு வச்சுக்கோங்க, இப்படி மோதக்கூடிய காற்று வந்து மலையை இங்கேயே கொட்டி தீத்துருவோம். அதனால நம்மளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்குது, இந்த பக்கம் கேரளா இருக்குது, இங்கேயே மழை பெஞ்சிரும், மழை இருக்கிறதுனால இங்கே ஒரு தடுப்பாக ஒரு இது இருக்குது. அதே மாதிரி மேகாலயா சிறப்புஞ்சில் இப்படி இருக்கும், இந்த பக்கம் தொடங்கி இந்த பக்கம் வரைக்கும் மழை இருக்கும். இந்த இப்போ கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்று அப்படியே இந்த பக்கம் வங்கக்கடல்லேருந்து வந்து நேராக வந்து பங்களாதேஷ் இப்படி மேகாலயா இருக்கும், சிறப்புஞ்சில் வந்து நேராக இப்படி 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 இதுவாகும், இந்த ஸ்டைமில் இந்த மாதிரி மேலே நோக்கி நகரும். அப்படி இருக்கிறதுனால வரக்கூடிய அவ்வளோ மலையிலும் மேகக்கூடம் இங்கேயே ஃபார்ம் ஆயிடும். இதெல்லாம் இமாலய தொடர்னு எடுத்துக்கோங்க, இங்கேயே பதிவாகி இங்கேயே பொழிந்துடும். அவ்வளோதான் இந்த கண்டிஷன்ஸ் தான், ஒரு மேக கூட்டங்கள், எந்த ஒரு நிலைகள், எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வுகள் எதுவுமே தேவையில்லை, வெறும் காற்று மட்டுமே போதும் மிகப்பெரிய அளவுக்கு ஃப்ளட்டை ஏற்படுத்த முடியும். ஆனால் அங்கே வந்து எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது, ஏன்னா மழையில் மழை பெய்யறதுனால அவ்வளோ தண்ணியும் அருவிகளாகவும் ஏரிகளாகவும் கடலில் கலக்கும். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. உலகில் மோஸ்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஆஃப் பிளேசஸ் வந்து எங்கே அப்படின்னாக்க நம்ம வந்து மேகாலயா சொல்கிறோம். மேகாலயாவில்
எவ்வளவுதான் ரெயின்ஃபால் ஆனாலும் அவ்வளோ ஃப்ளட்டு வரக்கூடிய அவ்வளோ நீரும் பார்த்தீங்கன்னா வாட்டரும் அவ்வளோ வாட்டரும் நம்ம சியாவில் போய் கலந்துரும், பசிபிக் பே ஆஃப் பெங்காலில் வந்து இதாகிடும். ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளட்டு வந்து ஏற்படாது. ஆனால் சென்னை அப்படி இல்லை, சென்னையிலுமே பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் வந்து சில நாட்கள் அதிகமான மழைப்பதிவாக இருக்கிறது சார் அப்படின்னு கேட்பீங்க. 2015 வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தின்படி தாம்பரத்தில் வந்து 60-50 சென்டிமீட்டர் கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு இடத்துல மட்டும், அப்போ அங்கே சென்னையில் எந்த ஒரு மலைகளும் இல்லை, ஆனால் அங்கே 53 சென்டிமீட்டர் மழை பெய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. சென்னையில் இருக்கிறது வந்து மழை பெய்யறதுக்கு வந்து காரணம் என்னென்னா ஒரு லோ ப்ரெஷர், ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த லோ ப்ரெஷர் இந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியில் இருந்து கொண்டு என்ன ஆகும், இது சென்னைன்னு வச்சுக்கோங்க, இந்த கை இந்த பகுதி இந்த கை தான் சென்னைன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வங்கக்கடல்னு வச்சுக்கோங்க, காற்று இப்படியே வந்து கொண்டு இருக்கக்கூடிய காற்று இப்படியே சுழன்று மறுபடியும் சிஸ்டத்துக்கே போய்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய இது புறம் தண்ணி தான். இப்போ வந்து காற்றழுத்த தாழ்வுனா என்ன செய்யும், உதாரணமாக ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு காற்றழுத்த தாழ்வுனையோ என்ன செய்யும், கடலிலிருந்து தண்ணி எடுத்து கொண்டு வரும், நிலப்பகுதியில் போட்டு மறுபடியும் அதே 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 காற்று மறுபடியும் கடலை இறங்கும், மறுபடியும் வந்து நிலப்பகுதிக்கு வரும், மறுபடியும் கடலை இறங்கும், மறுபடியும் தண்ணி எடுத்துகிட்டு வரும், இப்படியே மாறி மாறி டைரக்ஷன். இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இந்த டைரக்ஷன் மறுபடியும் மறுபடியும் நடக்கிறதுனால என்ன ஆகுது, அதிகமாக ரெயின்ஃபால் ஆகுது, இங்கே பிளேஸ் ஆகுது. ஆனால் 24 ஹவர்ஸுக்கும் அந்த ஹவர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது, 1 ஹவருக்கும் 24 ஹவருக்கும் வித்தியாசம் இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் ரமணன் சொல்லும்போது என்னாகும், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தாம்பரத்தில் 50 சென்டிமீட்டர் மழைப்பதிவு இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்லுவார். கடந்த 24 மணி நேரம் தான் மேகாலயாவிலையும், மேகாலயாவிலேயே அந்த நிமிஷத்துலேயே 59 சென்டிமீட்டர் பதிவாகாது. ஆனால் மேகாலயாவில் பதிவாகிறதும் சரி, அவலாஞ்சியில் பதிவாகிறதும் சரி, தொடர்ந்து கண்டினியூவாக ரெயின்ஃபால் 1 ஹவர் அல்லது 2 ஹவருக்கு மேலே இருந்தால் தான் இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி தான் குறிப்பிட்ட சமயங்களில் அதிகமான மேக அடுக்குகள், அதாவது தொடர்ந்து இங்கேருந்து வந்து 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 ஒரே இடத்துல வந்து பெய்து பெய்யுது, அப்படியே உள்ளே போகும், இந்த பரப்பில் வந்து உள்ளேயும் பெய்கிட்டே இருக்கும். அது கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த பகுதிக்குமே வேலூருக்குமே நல்ல ஒரு கனமழையை ஏற்படுத்திருக்கும். ஆனால் எங்கே நம்ம வரக்கூடிய ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னவாக இருக்குது, சென்னையாக இருக்குது, அதனால தான் அதிகமாக மழைப்பதிவு இருந்தது, 50 சென்டிமீட்டர் கிட்ட வந்தது. இப்போ இந்த சீசன்ல அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி 19 சென்டிமீட்டர் பதிவானதில்ல, அது எப்படி நடந்தது அப்படின்னாக்க, இப்போ மறுபடியும் அதே தான் சென்னை தான் வச்சுக்கோங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று இப்படி தான் வரும், அதாவது இந்த டைரக்ஷன் இங்கே இருந்து அப்படியே இப்படி தான் வரும், இந்த பக்கம் சென்னை இந்த பக்கம் சென்னை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இப்படி தான் காற்று வரும். இப்போ மாலை நேரத்தில் மட்டும் குறிப்பாக சென்னையில் மழை பெய்யுது, நல்லா கவனிச்சிருப்பீங்க. காலையில் இப்போ தண்டர் ஸ்டோம்ஸை பொறுத்த வரைக்கும் 19 சென்டிமீட்டர் பதிவானாலும் கூட காலையில் மழைப்பதிவாகாது, மாலையில் மழைப்பதிவாகாது, மாலை மதியத்தில் மழைப்பதிவாகாது, மாலையில் தான் மழைப்பதிவாகும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா டெம்பரேச்சர் குறையும், குறையக்கூடிய டைமத்தில் வரக்கூடிய காற்று மேலும் மேலக்கூடிய இடத்துல என்ன வரும், கடல் ஓரத்தில் போய் கொண்டு வந்து குவிக்கும், அங்கே வந்து ஒரு அழுத்தம் அழுத்தம் நம்ம சொல்லுவோம், காற்று குவிதல் வந்து ஏற்படுகிறது. இப்போ இந்த பக்கத்திலிருந்தும் காற்று வருகிறது, இந்த பக்கத்திலிருந்தும் காற்று வருகிறது, கடல் காற்று முள்ளே வருகிறது, இதனால் இங்கே ஒரு குவிதல் ஏற்படுகிறது. குவிதல் ஏற்படக்கூடிய இடம் எங்கேவா இருக்கு, ஒரு குறிப்பிட்ட இடம், அது சென்னையாக இருக்கலாம், செங்கல்பட்டாக இருக்கலாம், ஆனால் இங்கே ஏற்பட்டு மழைப்பொழிவு இங்கே தான் சென்னையில் கிராசிங் ஆகுது, கடலுக்கு போகுது, இந்த நிலை வந்து ஏற்படுது. இதுதான் நம்ம வந்து தண்டர் ஸ்டோம்ஸ்னு நம்ம சொல்கிறோம், வெப்பச்சலன இடிமலை. இந்த வெப்பச்சலன இடிமலைனால 19 சென்டிமீட்டர் பதிவாகுது, எல்லாமே காற்றினால ஏற்படக்கூடிய மழை தான், அதுவே பதிவிறகு தெரிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் 2021 சைக்ளோன்ஸ் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கேள்விகளும் உள்ளது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் காலகட்டத்தில் பொதுவாக சைக்ளோன் வந்து கண்டிப்பாக இருக்கும், எல்லா ஆண்டுகளுமே ஒவ்வொரு ஆண்டுகளுமே ஒவ்வொரு புயல்கள் வந்து இருக்கும். ஆனால் சில புயல்கள் தமிழகத்தை நோக்கி வருவது இயல்பு, சில புயல்கள் திசை மாறி செல்வதும் இயல்பு தான். ஆகையினால திசை மாறி சென்றாலும் எங்கு செல்லும், நல்ல ஆந்திரா ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு தான் போகுமே தவிர ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளியெல்லாம் போகாது. நம்மளுக்கு வரக்கூடிய புயல்கள் இந்திய பெருங்கடலுக்கும் போகாது. இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வரலாற்றில் 2017 ஒக்கி புயல்னு ஒன்று உருவானது, அதை பற்றி தென் மாவட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை புயலை யாராலும் கணிக்க முடியல, ஆனால் புயலாக மாறியது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டெம்பரேச்சர் தான். எல்லினோ காலகட்டத்தில் மழைப்பொழிவே இல்லை, ஒரு வருடம் மழைப்பொழிவே இல்லாமல் இருக்கும் எல்லினோ காலகட்டத்தில், ஆனால் ஒரே நாளாக கொண்டு வந்து கொட்டி தீத்துரும். அதே நேரம் எல்லினோ காலகட்டத்தில் இப்போ நம்மளுக்கு லானினா தான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லினோ காலகட்டத்தில் டேமேஜஸ் வந்து அதிகமாக ஏற்படுத்தியிருக்கு. 2015 வந்து பார்த்தீங்கன்னா
அதிகமான ஃப்ளட் ஏற்படுத்தின காலகட்டம் எலினோ காலகட்டம். அதுக்கு முன்னாடி அதுக்கு 2016 வர்தா புயல் வந்தது, அதுக்கும் எலினோ தான் காரணம். அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட சில நாட்களில் அதிகமாக டேமேஜஸ் வந்து கொடுக்கக்கூடியது எலினோ. அதே மாதிரி நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூனில் லானினா காலகட்டத்தில் இயல்பான மழைப்பொழிவு, இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு, ஆனால் டேமேஜஸ் வந்து அதிகமாக இருக்காது, ஃப்ளட்டு மட்டும் அதிகமாக ஏற்படும் லானினா காலகட்டத்தில். அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய கடலுடைய வெப்பநிலையை வைத்து தான் லானினாவா எலினோவா நம்ம கவனிக்கிறோம். அதிகமாக வெப்பநிலை இருந்தால் அது லானினா, அதிகமாக வெப்பநிலை இல்லாமல் குறைவாக இருந்தது பசிபிக் ஓஷனில். அதாவது இது எங்கே தீர்மானிக்கிறோம், பசிபிக் ஓஷனில் தீர்மானிக்கிறோம். இங்கே வந்து வெப்பநிலை குறைவாக இருக்கும் பட்சத்தில் எலினோன்னு சொல்கிறோம். அதே கடல் பகுதியில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது நம்ம லானினோன்னு சொல்கிறோம். லானினா காலகட்டத்தில் இயல்பையோட கூடுதல் தான், குறைவுக்கான வாய்ப்புகள் 100%ல் 5% கம்மி, மற்றபடி எல்லாமே அதிகமாக தான் பெய்யும். அதிக இயல்புக்கு அதிகம், அதை விட அதிகம். போன ஆண்டில் 4வது முறை சென்னையில் அதிகமான மழைப்பதிவானது. ஆகையினால இதெல்லாம் லானினா காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி எலினா காலகட்டத்திலுமே மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்தை இதுவரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இயல்பாக வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுவது இயல்பு தான், ஆனால் நகரமயமாதல் ஒன்று இருக்கு பாருங்க. சென்னையில் மட்டும் ஏன், மற்ற மாவட்டங்களையும் தான் மழை பெய்யுது, ஆனால் சென்னையில் மட்டும் கூர்ந்து கவனித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, அங்கே நகரமயமாதல், அங்கே ஏரிகளை ஆக்கிரமிப்பு அதிகமாக நடந்திருக்கு. ஆகையினால நீர் போகிறதுக்கான வழிகள் இல்லை. 15 வருடத்திற்கு முன்னாடியும் இதே மாதிரியான மழைப்பொழிவு சென்னையில் பதிவாக இருக்கும். இப்போ 15 வருடத்தில் அதிகமாக வளர்ச்சி ஏற்பட்டனால சிறிய மழையை கூட நம்ம பெரிய மழையாக பார்க்குறோம். ஆகையினால தான் ஒரு ஒரு நகரத்தை ஃபேஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கலாம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே ரெயின்ஃபால் பதிவாகும், சில இடங்களில் அதீத கனமழை வரைக்கும் கூட பதிவாகும், ஆனால் நியூஸே அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சென்னையில் சார்பு மழை தான் பதிவாகும், ஆனால் நியூஸில் வந்துடும். அதுக்கான காரணம் என்ன, அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தலைநகரம், சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி தாங்க இந்த சென்னையில் ஃப்ளட்டு வருது, எலினோ காலகட்டத்தில் ஃப்ளட்டு வருது, ஏன் லானினாவில் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லானி நாடுகளிலுமே ஃப்ளட்டு ஏற்படும். ஃப்ளட்டு வந்து எல்லா காலகட்டங்களிலுமே ஏற்படும். இந்த குறிப்பிட்டு இந்த மான்சூனில் ஏற்படும், அந்த மான்சூனில் ஏற்படும், இந்த வரக்கூடிய மான்சூனிலுமே நாங்கள் ஃப்ளட்டு எதிர்பார்க்குறோம். அது எல்லினோவுக்கும் போட்டோம் லானினோக்கும் போட்டோ அப்படின்லாம் கிடையாது, ஃப்ளட்டு ஏற்படும், கண்டிப்பாக ஃப்ளட்டு ஏன்னா நகரமயமாதல். இங்கே நம்ம நகரமயமாதலுக்குள்ளே வந்தாச்சு. அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு சீசன்ஸ்லேயுமே நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்ஸில் இனிமேல் ஃப்ளட்டு ஏற்படுவது வாடிக்கையான ஒன்றா மாறிடும். அசாமில் இப்போ குறிப்பிட்டு பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மாவட்டங்கள் வந்து இன்னும் வெள்ளம் நீர் வடியாமல் தான் இருக்குது, ஆனால் அங்கே அதிகமாக இயற்கை அமைப்புகள் கொண்ட பகுதி. அப்படி அந்த பகுதியிலே இந்த நிலைனா நம்ம எப்படியும் எடுத்துக்கலாம், நம்ம அதிகமாக தான் மழை வரப்போது, அதிகமாக தான் மழை, அதிகமாக தான் நம்ம பாதிப்பட்டிருக்கோம். உலக வெப்பமயமாதல் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து உலக வெப்பமயமாதல் என்ன மாதிரியான தாக்கங்கள் வந்திருக்கும், பூகம்பம் வருமா சுனாமி வருமா அந்த மாதிரியான இதுன்னு கேட்குறீங்க, கடல் நீர் அதிகமாகவும் அந்த ஒரு இதுதான் உங்களுக்கு இருக்கே தவிர, இந்த உலக வெப்பமயமாதலினால ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் வெள்ளம், இது தவிர்த்து இது திடீர் மழைப்பொழிவுகளை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு காரணமாகிறது. அதிக வெப்பநிலையை ஒரு பகுதி கொண்டிருக்கிறது அப்படின்னா அது ஆபத்தில் தான் முடியும். அது இப்போ உதாரணத்துக்கு அதிக வெப்பநிலை இருக்கக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சர் 28-29 இந்த லெவலில் இருக்கணும், நார்மல் டெம்பரேச்சர்ஸ் இந்த கடல் பகுதியில். நம்ம குறிப்பாக பூமியில் மேல் பகுதியிலும் வெப்பநிலை இருக்காது, குறைவாக தான் இருக்கும், மேலேயும் ஐஸ் கட்டியாக தான் இருக்கும், கீழேயும் ஐஸ் கட்டியாக தான் இருக்கும், நடுவில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் அதிகமாக வெப்பநிலை கொண்டிருக்கும். அந்த நடுவு பகுதியில் தான் நம்ம இந்தியா இருக்குது. அதனால நம்ம அதிகமாக வெப்பநிலை கொண்ட பகுதியில் இருக்கும், வெப்பநிலையும் அதிகமாகுது, கடலுடைய டெம்பரேச்சரும் ஹீட்டிங் அதிகமாகுது. கடலுடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா கடலில் என்ன தண்ணி ஒன்று வெண்ணி தேனி மாதிரி கொதிக்குமா அப்படின்லாம் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நார்மல் டெம்பரேச்சர் இப்போ இருக்கக்கூடியது 30க்கு மேலே இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த ஆண்டு சைக்ளோன்ஸ் வந்து வரும். இந்த ஆண்டு எலினோ போகும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலினோ வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்ல முடியாது. இப்போது வரைக்கும் லானினா தான் நீடித்து கொண்டு இருக்கிறது, தீவிர லானினாவாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது தவிர அதிலிருந்து குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெதரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆண்டு லானினா கண்டிஷன்ஸ் நியூட்ரல் இந்த நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர மாற்றங்கள் பெரிய அளவுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் இந்த ஆண்டு எப்படி பார்த்தாலும் புயல்கள் உறுதி, அது வரும் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் காலகட்டங்களில் தமிழகத்தை நோக்கி வரும். அதுவும் குறிப்பாக அந்த புயல் சின்னங்கள் வந்து எவ்வளோ காற்று கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு 130-140 இந்த கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும், ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க அப்படின்றத நான் மீண்டும் மீண்டும் தெளிவாக நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். மழைப்பொழிவு அதிகமாக எதிர்பாருங்க, ஆனால் அந்த மாதிரியான சைக்ளோன்ஸ் எங்கள் மாவட்டத்துக்கு எதிர்பார்க்காதீங்க. சென்னையாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், கடலூருக்காக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், திருவாரூர் இருக்கட்டும், இந்த குறிப்பிட்டு இந்த மாவட்டங்கள் எல்லாமே புயல்கள் தாக்கக்கூடிய மாவட்டங்கள் தான். ஆகையினால இங்கெல்லாம் உஷாராக இருக்கணுமே தவிர்த்து
வீண் பீதியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்த வேண்டாம். புயல்கள் உருவாக போகுது அப்படின்னு ஏற்படுத்த வேண்டாம். வரும்போது முன்கூட்டி ஒரு 15 நாட்களுக்கு முன்கூட்டி அப்டேட் பண்ணுவோம். அந்த 15 நாட்களுக்கு முன்கூட்டி அப்டேட் பண்ணாலும் இந்த மாவட்டம் தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால புயல் வருவதற்கு 5 நாட்களுக்கு முன் அல்லது 4 நாட்களுக்கு முன் இப்போ அங்கே இந்த இடத்துல கரையை லேண்ட்ஃபால் ஆகக்கூடிய இடத்த சொல்ல முடியும். ஆனால் ஒரு புயல் உருவாக போகிறத 15 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு செய்தியாக சொல்ல முடியும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு கொள்கிறேன். கண்டிப்பாக இணைந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். வடகிழக்கு பருவமழை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய செயலியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செயலியோட லிங்க்கு, பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்டில் இருக்குது. எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்து கேட்டிருந்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு மதியம் மற்றும் மாலை காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.